இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு மறக்காம ராஜ் வெப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம், என்னோட பேர் அருண். எல்லாரும் ஷார்ட்டாக ஏடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏடிஎம் அப்படின்னா அருண் தி மென்டலிஸ்ட். இந்த கடந்து வந்த பாதையில் என்னோட வாழ்க்கை அனுபவங்களை தான் உங்கள் கூட பகிர்ந்ததுக்காக இந்த வீடியோவில் வந்திருக்கேன் நான். பேசிக்லி நான் ஒரு மென்டலிஸ்ட். இதுக்கு முன்னாடி ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா மெஜிஷியன். நான் படித்தது வந்து லா பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் சிங்கப்பூரில் எம்பிஏ பண்ணியிருந்தேன். பட் படித்ததுக்கும் நான் பண்ணிகிட்ருக்கிறதுக்கும் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயந்தான். ஏன்னா எது நமக்கு பிடிக்குதோ, பிடிச்ச விஷயத்தில் நம்ம பண்ணால் அதில் ஷைன் ஆகலாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் பிலீஃப் எனக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்தே இருந்தது. ஸோ படிக்கிற காலத்துலேயே வந்து நான் இந்த பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிற ஆர்ட்ஸில் வந்து கொஞ்சம் நிறையா சான்சஸ் நிறையா ஸ்கோப்ஸில் அதனால அதில் பண்ணிகிட்ருந்தேன் நான். முதல்ல நான் ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், 2000 அப்படி தான் நான் ஸ்டார்ட் ஆச்சு. 2000 வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதாவது தனித்திறமை அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு தனித்திறமை வந்து எனக்குள்ளே என்ன இருக்குங்கிறது ஒரு தேடுதல் வந்து எனக்கு ஆரம்பித்தது. அந்த டைம் பார்த்தீங்கன்னா மியூசிக் கற்றுக்கலாமா, இல்லைனா அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக ஒரு போகலாமா, அப்படிலாம் நிறைய ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருந்தது. பட் எனக்கு எதுவுமே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கவே இல்லை. ஐ மீன் அதில் மியூசிக்னு எடுத்துகிட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, ஒரு கிரிக்கெட்னு எடுத்துகிட்டிங்கன்னா அதில் ஒரு நிறைய பேர் இருக்காங்க. எந்த ஒரு ஃபீல்டு எடுத்துகிட்டுமே பார்த்தீங்கன்னா அது ஒரு என்னை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி, எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஃபீல்டு வந்து, ஐ மீன் அதெல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லலை, பட் எனக்கு பிடிச்ச மாதிரியான விஷயம் என்னன்றதை நான் தேடிட்டு இருக்கும்போது தான் ஏதோ ஒரு மிராக்கிள் மாதிரி, ஒரு மேஜிக் மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் நல்லாயிருக்குமேனு ஒரு தாட்டை வந்து ஒரு கிரியேட் ஆச்சு. ஸோ மேஜிக்குன்ற ஒரு வேர்டு எனக்கு அது மைண்டில் செட் ஆனதுக்கப்புறம் தான் நான் ஏன் வந்து இந்த மேஜிக்கை வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2000 அப்போது ஸ்டார்ட் பண்ணேன் நான். எதுக்காக நான் இது ஸ்டார்ட் பண்ணேன்றத ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லிடுறேன் முதல்ல, பிகாஸ் அதான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும். 1 வயசு நான் இருக்கிறப்போ எனக்கு வந்து போலியோ அஃபெக்டடாக இருந்தது. ஸோ ஐ மீன் தனியாக என்னால் இண்டிபெண்ட்டாக வாக் பண்ண முடியும், நானே ஸ்டிக் வச்சுட்டுலாம் நிறைய இடத்துக்குலாம் போயிட்டுருக்கேன், எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஒரு ரீசன்னாலேயே வந்து எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, ஸோ அருண்னா இப்படி தான் அப்படிங்கிற ஒரு இல்லாமல், ஸோ அருண் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் பண்ணுறாருன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஐடென்டிட்டி ஒன்று தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த ஐடென்டிட்டி வந்து ஒரு காமன் திங்காக இல்லாமல் அப்போ தான் அந்த மிராக்கிள் மேஜிக்குன்ற ஒரு வேர்டு வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் மேஜிக்கை வந்து ஒரு விஷயமாக ஹாபியாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். வடிவேல் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்கார், ஸோ அவரோட தான் என்னோடய முதல் குரு. அவர்கிட்ட போய் கிளாஸஸ் நான் கற்றுக்கிட்டேன் நான். ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த ஒரு ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் என்னோடய மாஸ்டர் வந்து ரொம்பவே சொல்லிக் கொடுத்தாரு. ஸோ அது இன்னி வரைக்குமே எனக்கு லைஃப்க்கு வந்து அவர் சொன்ன அந்த மேஜிக் சீக்ரெட்ஸை விட லைஃப் சீக்ரெட்ஸ்ன்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ அது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இப்போவும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படி தான் நான் கரியர் ஸ்டார்ட் பண்ணேன். காலேஜில் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறமா சேனல்ஸில் நிறையா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு லெவல் போகும்போதே வந்து எனக்குள்ளே வந்து இது கரியராகவே நம்ம எடுத்துக்கலாம், பிகாஸ் இது ஒரு தனியாக ஒரு விஷயமா இருக்குது. எங்கே போனாலுமே வந்து நீங்கள் மேஜிக் பண்ணுவீங்களா, மேஜிக் ஏதாவது காமிங்க, ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் அப்படி தான் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஏன் இப்படி நடக்கிறீங்க, என்னாச்சு அந்த ஒரு விஷயம் போய் எல்லாருமே வந்து மேஜிக்கில் நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க, ஒரு எங்களுக்கு ஏதாவது ஒரு மேஜிக் ஏதாவது காமிங்க. ஸோ மொத்தமாகவே என்னோடய ஐடென்டிட்டி வந்து மெஜிஷியனாக வந்து என்னோடய கரியரில் சேஞ்ச் பண்ண ஒரு விஷயம் தான் அது. ஸோ லைஃபே ஒரு மேஜிக்காக மாற்றின ஒரு விஷயம். அண்ட் மேஜிக்கில் வந்ததுக்கப்புறமா அதில் ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணணும், பிகாஸ் மேஜிக்கில் நிறைய பேர் இப்போ மெஜிஷியன்ஸ்லாம் இருக்காங்க, அதில் ஏதாவது அச்சீவ் பண்ணுன்றதுக்காக நான் நிறையா ட்ரை பண்ணியிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷன்ஸ்லாம் நடக்கும், மெஜிஷியன்ஸ்குள்ளேயே வந்து சில காம்படிஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க.
அந்த மாதிரி ஒரு காம்படிஷனை நான் சும்மா ஒரு டைம் அட்டன் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட் டைம்லேயே ஒரு இன்டர்நேஷ்னல் அவார்ட் நான் பெங்களூரில் வின் பண்ணேன். ஸோ இது இல்லாமல் இன்னொரு ஸ்டெப் நான் ஹையர், எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் பண்ணோம்னா அதில் நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டு இருந்தால் தான் அதோட க்ரோத் இருக்கும், நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் லைஃப்பில். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் எப்பவுமே இருக்கும். ஸோ இன்றைக்குமே இப்போ அடுத்த ஒரு ப்ரொஃபைல் இருக்குது. நான் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி, பேங்காக்கில் ஒரு கன்வென்ஷன் ஒன்று நடந்தது இன்டர்நேஷ்னல் லெவலில். ஸோ அதில் அட்டன் பண்ணும்போது அதுலேயும் ஒரு இன்டர்நேஷ்னல் அவார்ட் வின் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக மெர்லின் மெடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் இங்கே வின் பண்ணது வேறு ஒரு இன்டர்நேஷ்னல் அரினால் அப்படின்னு சொன்னால் அது நான் தான் சொல்லுவேன் நான். ஸோ பட் அதெல்லாம் தாண்டி எனக்கு இருந்தாலுமே வந்து என்ன வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு போயிட்டே இருக்கிற ஒரு விஷயந்தான். இதெல்லாமே ஒரு அச்சீவ்மெண்ட்ஸாக இருந்தாலுமே வந்து கரியரில், ஸோ அடுத்து நம்ம ஏதாவது பண்ணணும், அடுத்து ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது தான். அண்டு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா மென்டலிசம் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் நான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த மென்டலிசம்னா என்ன அப்படின்னா ஒருத்தரோட மைண்டில் இருக்கிற விஷயத்த வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சொல்கிறது, அவங்களோட பாடி லாங்குவேஜ் அனலைஸ் பண்ணுறது, லைக் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு அவங்க போய் சொல்கிறாங்களோ ஒன்று சொல்கிறாங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இதில் என்எல்பி இருக்குது, ஹிப்னோசிஸ் இருக்குது. ஸோ எல்லா ஒரு சப்ஜெக்டையுமே மிக்ஸ் பண்ணி வந்து மென்டலிசம்னு நம்ம சொல்லுவோம். அந்த மென்டலிசமில் வந்து என்டர்டெயின்மெண்ட்டை மிக்ஸ் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணும்போது அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ ஆடட் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட்டில் வந்து இதுக்கு வந்து டிமாண்ட் வந்து பயங்கரமாக இருக்குது. அண்டு நிறைய பேர் வந்து அருண் த மென்டலிஸ்ட் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறமா என்னோடய நேம் வந்து ஏடிஎம் அப்படின்றது தான் பாப்புலர் ஆச்சு. பிகாஸ் ஏடிஎம்னா எல்லாம் கேட்சியாக இருக்கும், எல்லாருக்குமே ரீச் ஆகுன்றதுனால நானும் அதை ஒரு பிராண்டிங்காகவே எடுத்து பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ அருண் த மென்டலிஸ்ட் அப்படிங்கிறது தான் கார்ப்பரேட் லெவலில் பொறுத்த வரைக்கும் குவைட் பாப்புலராகவே போயிட்டுருக்கு. ஸோ ஃபுல் டைமாக இப்போ நான் கார்ப்பரேட்டில் தான் ஷோஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் மென்டலிசம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பூம் ஆகிட்டு வருது. ஒரு சிலருக்குலாம் வந்து மென்டலிசம்னா என்ன அப்படின்றதே ஒரு அவேர்னஸ் இல்லை. ஸோ அதனால் கார்ப்பரேட் மார்க்கெட்டில் ரைட் நவ் வந்து ஒரு எலைட் க்ரௌட்கெலாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்த பிளான்ஸ் வந்து ஆப்வியஸ்லி ஜென்ரல் பப்ளிக்கும் ரீச் பண்ணி பண்ணிகிட்ருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கும் தெரிஞ்சால் தான் இதோட ஆர்ட்டோட டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ பொதுவாக ஒரு ஆர்ட்டோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆர்டிஸ்ட் எந்த அளவுக்கு அந்த டெவலப்மெண்ட் காமிக்கிறாரோ அப்போ தான் அந்த ஆர்ட்டும் அப்லிஃப்ட் ஆகும், அந்த ஆர்டிஸ்ட்டும் அப்லிஃப்ட் ஆவாங்க அப்படிங்கிறது வந்து என்னோடய தாட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் நான் பிளான்ஸில் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். சேனல்ஸ்லலாம் நிறைய இதுக்காக நிறைய கேட்டிருக்காங்க. நிறைய ஷோஸ்லாம் நான் ஸ்பெஷல் எபிசோட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். நிறைய செலிபிரிட்டிஸ் கூடலாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு மூவி கூட ஒன்று வந்திருந்தது, பிரேத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல் மென்டலிஸ்டோட ஒரு என்னோடய ஃப்ரெண்ட் தான் அவர். அந்த பர்சனை ரிசம்பிள் பண்ணி ஒரு கேரக்டரை வச்சு பிரேத்தம்னு ஒரு மூவி வந்திருந்தது. அதே மூவி வந்து தெலுங்குலேயும் வந்து ரீமேக் பண்ணியிருந்தாங்க. மேபி அதை தமிழில் எடுத்தாங்கன்னா அது ஒரு சான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்காக சொல்லணும்னா, அந்த ஆர்ட் வந்து இங்கே பாப்புலராக பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய இன்டென்ஷன். ஒரு மென்டலிசம்ன்றதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும், அது இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அப்படின்றது தான். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் மைண்டில் இருக்கிறது எல்லாமே ரீட் பண்ணுறீங்க, ஸோ உங்களுக்கு வந்து எப்படி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எப்படி இருக்காங்க, வீட்டிலலாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, அது கஷ்டமாக இருக்காதா? ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசும்போது அவங்க உண்மை பேசுகிறாங்களா பொய் சொல்கிறாங்களான்றதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்களா அதெல்லாம்னு அந்த கொஸ்டின் உங்களுக்கே கூட வந்திருக்கும். என்ன அப்படின்னா, அஃப்கோர்ஸ் சில டைமுக்கு வந்து நாங்கள் எத்திக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவோம். என்டர்டெயின்மெண்ட் வரும்போது அந்த என்டர்டெயின்மெண்ட் செக்மெண்ட்டோட நம்ம அதை ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது ஸோ அதுக்கான ஒரு வேல்யூ இருக்கும். பட் ரியல் லைஃப்பில் ஒரு பார்லைன் இருக்குது, அதை தாண்டி நான் பண்ணும்போது ஆப்வியஸ்லி இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறதோ இல்லை ஃபேமிலி கூட பேசுகிறதோ வந்து கொஞ்சம் இவங்க உண்மை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்கன்ற விஷயம்லாம் அனலைஸ் பண்ணோன்னா நம்ம சர்க்கிள் வந்து லிமிட்டட் ஆயிரும். ஸோ அந்த எத்திக்ஸ் என்னவோ அந்த எத்திக்ஸை ஃபாலோ பண்ணால் அந்த பிரச்சனை இருக்காது. பட் நிறைய டைம் நான் வந்து இதை அப்ளை பண்ணுவேன் ரியல் லைஃப்லலாம். வந்து ஒரு ஷோஸாக இருக்கட்டும், ஒரு ஈவெண்ட்டாக இருக்கட்டும், போகும்போது இந்த ஈவெண்ட் நமக்கு கிடைக்குமா, இது ரியலாக பிச் பண்ண முடியுமா, இது நடக்குமா அப்படிங்கிற விஷயம்லாம் அனலைஸ் பண்ண முடியும். எனக்கு ஆக்சுவலாக இந்த மென்டலிசமில் ரொம்ப பிடிச்ச விஷயமே அதுதான். நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து எல்லாருமே இதை பண்ணலாம். நம்ம மைண்ட் வந்து என்ன சொல்கிறது, ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட் சொல்லுவோம், அதோட பவர் தான் இதெல்லாமே. அதை க்ரூம் பண்ணிங்கன்னா யாருனாலும் யாருனாலும் பண்ணலாம். இப்போ இந்த டெலிபதின்னு சொல்லுவோம், இன்னொரு ஃப்ரெண்டு நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணுறது, திடீர்னு ஒரு பர்சனை நம்ம திங்க் பண்ணுவோம், அந்த பர்சன் நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கனெக்ஷன். ஸோ அதனால் இது வந்து புதுசாக எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இது பேசிக்லி உங்கள் மைண்டை நீங்கள் எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு வந்து ஒரு மைண்ட் எக்ஸசைஸ் கொடுத்து பண்ணுறீங்க அப்படி தான். இப்போ எப்படி ஒரு பாடிக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் தேவைப்படுதோ, ஸோ மைண்ட்க்கு வந்து அந்த மாதிரி ஒரு மைண்ட் எக்ஸசைஸ் இருக்குது. அதுக்கான தனி செட் ஆஃப் ட்ரைனிங்ஸ்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ அதனால் இது யாருனாலும் பண்ணலாம். பட் நான் அதை நான் கற்றுக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ இந்த மாதிரி ரியல் லைஃப்லேயும் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணுவேன் நான். ஸோ சாரி, அந்த எக்ஸ்பிரிமெண்ட்ஸில் எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவிட்டி கொஞ்சம் நிறையவே க்ரியேட் ஆகிருக்கு.
நான் அருண் இந்த மென்டலிஸ்டோட ஃபாதரு. அது சின்னப்போதுலேருந்து ஏதோ ஒன்று செய்யணும், நம்மளால் எதாவது செய்ய முடியும், வி வாண்ட் டு பி டிஃப்ரெண்ட்டு, எல்லாருக்கும் வந்து ரொட்டீனாக செய்கிறதே செய்யணுன்றது விருப்பப்படாது, விருப்பமாட்டார். எவ்ரி திங் இம்பாசிபிள்னு கூட, இம்பாசிபிள்ன்ற வார்த்தையை பிடிக்காது, ஐ எம் பாசிபிள்னு சொல்லுவார். ஸோ சம்திங் லைக் தட், அது மாதிரி செஞ்சு கொஞ்சம் இருக்கணும். நம்ம வந்து லைஃப்பில் ஒருத்தருக்கு மாடலாக இருக்கணும், முன் உதாரணமாக இருக்கணும்னுவார். எல்லோரும் தான் வேலைக்கு போகிறாங்க, எல்லோரும் செய்வாங்க, பட் டிஃப்ரெண்ட் டிவினும் போது இப்போ டிவியில் வரும், அது வரும், அது மாதிரி போது வி ஆர் டிஃப்ரெண்ட்டுன்னு. நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய தொழிலில் மற்றவங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றமும், அவங்களுக்கு ஒரு இது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கணும் வாழ்க்கையில்ன்றது அவருடைய குறிக்கோள். எது இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும்னு படிச்சிருந்தார். பிஎல் படிக்க வச்சோம், டாக்டர் வந்து படித்தாங்க இன்ஜினியரிங்கு, இவரும் ஒரு ப்ரொஃபஷனலாக படிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஈஸியாகவும் இருக்கும் ப்ரொஃபஷனல், இன்ஜினியரிங்னா போகணும் வரணும், டாக்டர்னா அலையணும் போது ஈக்குவலண்ட் வக்கீல் படிக்க வச்சோம். ஸோ எஜுகேஷனில் ப்ரொஃபஷனல் வக்கீல்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தார். அப்புறம் மறுபடியும் படிக்கணும்னு சிங்கப்பூர் போகிறான்னார் ஒன் இயர். இப்போ நீ போயிட்டு வருவானே, இல்லை நான் போயிட்டு வருவேன், ஐ கேன் டூ இட்னாரு. தனியாக போய் சிங்கப்பூரில் போயிட்டு எம்பிஏ படிச்சுட்டு வந்தார். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸு தைரியம் எல்லாமே அவருக்கு இருக்குது. இது வந்து மக்களை வந்து ஒரு மகிழ்ச்சி வைக்கணும், மகிழ்ச்சியாக வச்சுருக்கணும். ஏதாவது இப்போ கரெக்ட், எல்லோரும் ரொட்டீனாக இருக்கும்போது முதல்ல கஷ்டப்பட்டுருந்தோம். அவன் கொஞ்சம் போலியோ எஃபெக்ட் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு 15-20 இயர்ஸ் கஷ்டப்பட்டுருந்தோம். அப்புறம் ஒன்ஸ் இ ஸ்டார்டட், கொஞ்சம் நடக்க ஆரம்பித்த பிறகுபோது, அப்புறம் ஃபர்தராக படிக்க ஆரம்பித்த பிறகு, மற்ற வேலையெல்லாம் செய்ய ஆரம்பித்த பிறகு, வி ஆர் ப்ரௌடு. ஸ்பெஷல் சைல்டுன்றது சாதாரணமாக சொல்லுவாங்க, சில விதம்னா ஸ்பெஷல் ஹேண்டிகேப்னு ஸ்பெஷல் சைல்டு சொல்லுவாங்க, பட் ஜென்ரலாக ஈஸி ஸ்பெஷல் சைல்டு. மற்றவங்களோட பார்க்கும்போது யூ கேன் டூ ஸ்பெஷல், ஒரு ஒரு ஆள் மகிழ்விக்கிறது, சந்தோஷப்படுறது, எனி ப்ரோக்ராம், எனி ஐட்டம்னா கூட நான் சொல்லுவேன். மற்ற ஐட்டம் போது பாடிக்கினே ஆடலாம், ஆடிக்கினே பாடுவாங்க, ஓடிக்கினே பாடலாம், ஓடிக்கினே ரெண்டு வேலை செய்யலாம். பட் மேஜிக்குன்னு சொல்லிட்டு நீ செஞ்சீங்கனாக்கா அவங்க அட்டென்ஷன் வந்து உண்மையில் தான் இருக்குது. முடிஞ்சோன்னே எப்படி எப்படின்னு கேட்பாங்க, இப்படி தான் இருப்போம். ஸோ அந்த அட்டென்ஷன் 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ வைக்கும்போது ஒரு உண்டாகக்கூடிய ஒரு அந்த ஈர்ப்பு சக்தியும், ப்ளஸ் அது முடிஞ்ச பிறகு அவங்க அஸ்டானிஷ் பண்ணிவிட்டு ஒரு சந்தோஷப்படுவாங்க, ஏ ஹவ் இஸ் இட், எப்படி இருந்தது, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டுன்னு. சிலர் நம்மளை ஏமாற்றிடுவாங்களோன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து ஏமாறுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இப்படி பண்ணிடக்கூடாதுன்ற மாதிரி இருக்கும், பட் பண்ணுற விதம் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ போத் எல்லா கேட்டகரியிலும் இருக்கிறவங்களும் ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மேஜிக் நான் தேர்ந்தெடுக்கிறேன்னொன்னே டூ இட் என்ன. உன்னோடய பேஷன் எதுவோ, வக்கீலாக போனால் அது எதுன்னு இல்லை, வாட் எவர் யுவர் சாய்ஸ், யூ செலக்ட் இட் என்னார். அவர் அதை செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார், மேஜிக்காக பண்ணிட்டு இருந்தார். இப்போ அதில் ஃபீல்டில் கொஞ்சம் அட்வான்ஸ், டாக்டர் எம்பிபிஎஸ் டாக்டர் எம்டி போகிற மாதிரி இவர் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஏடிஎம்னு வந்துட்டார். அருண் மென்டலிஸ்ட் ஸ்டடி பண்ணிவிட்டு அது வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ ஹாப்பி, இஸ் டூயிங் த ஒர்க்கு, எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, சந்தோஷமாக. ஸ்டார்டிங்கில் இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டோம், ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டோம், நமக்கு இந்த மாதிரி இருக்குது குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி. அவனை டெவலப் ஆனதுக்கப்புறம் வந்து அப்போ நாங்கள் ஃபீல் பண்ணல, அவனுக்கு ஏதாவது ஒரு அவன் மைனஸ் வந்து 10 வயசு வரைக்கும் நாங்கள் தூக்கிட்டு தான் போவோம். அப்போந்தான் அவனுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்து, அப்புறம் ஸ்டிக்கில் கொஞ்சம் நடக்க ஆரம்பித்தார். அப்புறம் 10th வரைக்கும் அவங்க அக்கா தான் கூட்டிகிட்டு போவாங்க ஸ்கூலுக்கெல்லாம், வந்துட்டு சைக்கிளில் வச்சு கூட்டின்னு போயிட்டு அவங்க தான் போவாங்க. அவங்க அப்புறம் +2 வரைக்கும் அவர் தான் கூட்டின்னு போனாங்க. அப்புறம் அவங்க காலேஜ் போனதுக்கப்புறம் இவருக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்துட்டோம், 3 சக்கர வண்டி வச்சு வாங்கி கொடுத்த உடனே அவர் வண்டியில் போக ஆரம்பிச்சார், தனியாக எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பித்தார். அப்புறம் அவருக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிடுச்சு எல்லா இடத்துக்கும். இல்லை அந்த அளவுக்குள்ள நாங்கள் எதுவும் ரிலேட்டிவ்ஸ்லாம் அந்த மாதிரி யாரும் கிடையாது. அவங்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் இருந்தது, ஏன்னா எல்லாருமே வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க இல்லையா, அந்த பேரண்ட்ஸுமே வந்து பொண்ணு கொடுக்கறது கொஞ்சம் யோசிப்பாங்க அந்த விதத்தில். அப்புறம் அதுக்கப்புறம் எங்களுக்கு கிடைச்ச பொண்ணு வந்து ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க, அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க, அவங்களும் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க, எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சதுக்கு நாங்களுக்கும் கொடுத்து வச்சுருக்கணும் அந்த மாதிரி ஒரு இது. கண்டிப்பாக நிறைய இடத்துல நடந்திருக்கு அந்த மாதிரி, ஏன்னா ப்ரௌட் பேரண்ட்ஸ் தான் நாங்கள் வந்து, ஏன்னா அவர் இந்தளவுக்கு அவர் அச்சீவ் பண்ணியிருக்கான்றது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லா விதத்துலையும் அவர் எல்லா இடத்துலையுமே வந்து கைண்ட் ஹார்ட்டட், வர எல்லாருக்கும் ஹெல்ப்பும் பண்ணுவார். யாராவது வந்து உதவி பண்ணும்போது, இல்லை மேஜிக் கற்றுக்கிட்டு அவங்க வந்து முன்னுக்கு வரணும் பண்ணணும்போது அவங்களுக்கும் கிளாஸஸ் எல்லாம் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுப்பாரு. எல்லாருக்குமே வந்து நம்மளால் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கணும், நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பும் பண்ணணும்னு தான் அவர் எல்லா இடத்துலையும் அவர் பார்ப்பார் அவர் வந்து. அதனால் எல்லாருக்கிட்டேயும் அவருக்கு ஒரு நல்ல பேர் உண்டு. அருண்னா அருண்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினாங்கன்னா நல்லா ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க எல்லோரும். அந்தளவுக்கு அவர் மோட்டிவேஷனல் ஸ்பீச்செல்லாம் அவர் கொடுப்பார். அதனால் பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அருண்னா ரொம்ப பிடிக்கும். என் பேர் திவ்யா.
நான் அருண் த மென்டலிஸ்டோட வைஃப். எங்களுக்கு கல்யாணம் ஆகி இப்போது 2 வருஷம் ஆக போகுது. அண்ட் நான் இவரை சந்தித்ததே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அவர் ஃபஸ்ட்டு அவரோட ஷோவில் தான் நான் பார்த்தேன். ஸோ அப்போத்துலேருந்து அவரை தெரியும், ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அடுத்த லெவலில் கொண்டு போகணும்னு டிசைட் பண்ணி நவ் வி மேரிட் ஃபார் 2 இயர்ஸ். அவர் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட், யாரையும் லேஸில் ஹர்ட் பண்ணக்கூடிய ஆள் இல்லை, வாய்ஸை சுற்றி பேசுறது கூட கிடையாது. அவரோட ப்ரொஃபஷனில் அவர் இந்த அளவுக்கு வந்திருக்கிறது எங்களுக்கு எல்லாருக்குமே அது ஒரு பெரிய சந்தோஷம். ஐ ஆம் ரியலி ப்ரவுட் ஆஃப் மை ஹஸ்பண்ட் தட் வே. அவர் கூட நான் வந்து அவரோட ஷோஸ்க்கு ட்ராவல் பண்ணுறேன், அவரோட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. ஸோ கிளைண்ட்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் எல்லாம் அவரை வந்து அப்ரிஷியேட் பண்ணும்போதோ, அவருக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன்ஸ் இல்லை அவரை பர்சனலாக வந்து எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அது பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போதோ, ஒரு வைஃபாக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சந்தோஷந்தான். பிகாஸ் எனக்கு அவர் மேலே இருக்க நம்பிக்கை அதிகம், அவரோட ப்ரொஃபஷனை விட அவர் மேலே நம்பிக்கை அதிகம். ஸோ எனக்கு வந்து அந்த விதத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்ஃபேக்ட் எனக்கு வந்து இல்லை, அவர் வெறியும் எனக்கு ரொம்ப என்கிட்ட ரொம்ப ஓப்பனாக இருக்க ஒரு பர்சன் தான். ஸோ எதையும் ஹைட் பண்ணுறது கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அப்படியே கண்டினியூ ஆனதுனால வி ஆர் ஸ்டில் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் அந்த பாண்டை வந்து இன்னும் நல்லா வச்சுருக்கு. அப்ரிஷியேட் பண்ணவங்க தெரியல, அஃப்கோர்ஸ் அப்ரிஷியேட் பண்ணதுன்றது சொல்கிறத விட நிறைய பேர் எங்களுக்காக சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஏன்னா என் வீட்டிலருந்து அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல பையன் ஒரு ஹஸ்பண்டாக கிடச்சிருக்காங்கன்ற ஒரு சந்தோஷம், ப்ளஸ் இவரோட வீட்டில் வந்து அவருக்கு நான் கிடச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் ரெண்டு வீட்லேயும் இருக்குது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி எனக்கு இவ்வளோ நல்ல ஒரு ஹஸ்பண்ட் கொடுத்த இவங்க அப்பா அம்மாவுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு தேங்க்யூ சொல்லணும். அவங்க கொடுத்த அந்த வேல்யூஸ் தான் இப்போது இவரை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. என்னோடய பேர் அர்ச்சனா, நான் அருணோட சிஸ்டர். அருணுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே மேஜிக் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட். அவனுக்கு ஒரு சும்மா ரேண்டமாக ஒரு பேப்பர் ஆட் ஒன்று பார்த்துட்டு ஒரு கிளாஸ் போனோம் அப்படின்னு சொன்னான். அதுவே அவனோட ஓன் இன்டென்ஷனில் தனியாக அவன் வந்து பைக் எடுத்து ஓட்ட ஆரம்பித்தப்போ சரி ஓகே அவனும் தனியாக போகட்டும் அப்படின்றதுக்காக செய்தணும். ஒரு 1 டே கிளாஸ் செஷன் மாதிரி தான் போய் ஜாயின் பண்ணான் ஒரு சார்கிட்ட, மாஸ்டர் வடிவேல் சார்னு சொல்லிட்டு. அதை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவனுக்கே வந்து ரொம்ப அது நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நம்மளால் வந்து நம்ம ஒரு 4 பேரால் சிரிக்க வைக்க முடியும், நம்ம இந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியும்னு நினச்சி ஒரு கான்ஃபிடன்ட் வந்துட்டு அது சம்மந்தப்பட்டமாக நிறைய வீடியோஸ் எல்லாம் தேடி தேடி அவனே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் வீடியோஸ்லாம் டவுன்லோட் பண்ணி பார்க்கறது. ஏன்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் டவுன்லோட் பண்ணி பார்க்குற மெஜிஷியன்ஸ்லாம் அந்தளவுக்குலாம் யாரும் கிடையாது. ஜஸ்ட் நிறைய சும்மா கொஞ்சமாக ப்ராப்ஸ் வச்சு பண்ணுறவங்க மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ஃபாரினோட இதெல்லாம் வந்து எடுத்து கொண்டு வந்து அதை எடுத்து இந்த தமிழ்நாட்டில் வந்து நிறைய பெர்ஃபார்ம் பண்ணது வந்துட்டு அருண் தான் பண்ணது. ஃபஸ்ட்டு அது மாதிரி ட்ரெண்டை கொண்டு வந்தது செட் பண்ணதே வந்து அருண் தான். ஏன்னா அவங்ககிட்ட வந்து நிறைய பேர் கேட்டு அதுக்கப்புறம் தான் ஓ இது மாதிரிலாம் கூட யூடியூப்லலாம் கூட வீடியோஸ் இருக்கா இப்படிலாம் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாமான்னு சொல்லி நிறைய பேர் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி இவங்ககிட்ட வந்து கேட்டு ஸ்டடி மெட்டீரியல் வாங்கிட்டு போய் நிறைய பேர் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் வந்து ஓன் இன்ட்ரெஸ்ட்லாம் இந்த அளவுக்கு இவ்வளோ பெருசாக வந்திருக்கணும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஹலோ, என்னோடய நேம் தன்ராஜ், நான் அருணோட பிரதன் இல்லை. ஸோ அவர் வந்து நிறைய மேஜிக் ஷோஸ் இதெல்லாம் பண்ணியிருக்காரு, அதுக்கு முன்னாடி அந்த டைம்லேருந்தே பார்த்துருக்கேன். நோட்ல எஸ்கேப் இசம் அதெல்லாம் நிறைய சோஷியல் இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ இப்போது மென்டலிசம் அந்த இதில் ஒரு ஃபியூ இயர்ஸாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதை இன்ஃபேக்ட் கூடவே இருந்தால் கூட நிறைய விஷயம் எப்படி பண்ணுறாருன்னு தெரியாது, அந்தளவுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். நிறைய பேர் என்ன கேட்பாங்க, நீங்கள் பண்ணுறீங்க இது உங்கள் வீட்டிலலாம் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, இதே ஒரு கரியராக நீங்கள் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்படி இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு. நல்ல க்வெஸ்டின், நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பட் வீடியோ மூலமா நானும் ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு எப்பவுமே வந்து நான் என்னோடய ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணணும்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த மாதிரி இருக்கிறதுல நான் ரொம்பவே கான்ஃபிடண்ட்டாக இருப்பேன் நான். ஸோ ஒரு பாசிட்டிவான பர்சன் தான், எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணுறது தான். ஸோ வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இதுக்கான சப்போர்ட் வந்து ஐ மீன் இந்த ஆர்ட்ன்னு கிடையாது, யாராக இருந்தாலுமே ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து வீட்டிலேருந்து தான் வரணும். அந்த வகையில் ஐ எம் பிளெஸ்ட்னு நான் சொல்லுவேன். நான் ஒரு நல்ல ஃபேமிலி,
பேரண்ட்ஸ் வந்து இதுக்காக ஓகே நீ உனக்கு இது பிடிச்சிருக்கா நீ பண்ண முடியும்னு தோணுதா கண்டிப்பாக பண்ணு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தில் சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான். அண்டு ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஓகே மச்சான் நீ பண்ணு எது இருந்தாலும் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ எந்த எல்லா சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவிட்டி தான் எல்லாமே க்ரியேட் ஆகிட்டே இருந்தது தவிர நெகட்டிவ்னு நான் சொல்ல முடியாது. ஸோ வெளியில் யாராக இருந்தால் கூட ஒரு இந்த மாதிரி ஒரு பர்சன் லைக் ஒரு டிசேபிள் பர்சன் வந்து ஒரு விஷயம் லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறாங்கன்னும் போது அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இருந்ததே தவிர யாருமே வந்து எனக்கு வந்து நெகட்டிவாக எனக்கு சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லை. ஏன் அப்படின்னா மேபி எனக்கு தெரியாமல் யாராவது சொல்லியிருக்கலாம் இல்லை இது வந்து என்ன இது இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு பின்னாடி பேசியிருந்துருக்கலாம். பட்டு நான் அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன் என்னால் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியாது. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை லிசன் பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம லைஃப்பில் எப்போவுமே என்னை கேட்பாங்க உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ லைஃப்பில் என்ன இது மாதிரி யார் இன்ஸ்பிரேஷன் கேட்குற மாதிரி இன்னொருத்தர் வந்து யார் இன்ஸ்பிரேஷன் அப்படி கேட்டாங்கன்னா அவங்க என் பேர் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்காருங்க அவர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காரு ஸோ நிறைய விஷயம் அச்சீவ் பண்ணியிருக்காருன்னு அவருக்கு நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தேன்னா என்னோடய லைஃப் அச்சீவ்மெண்ட்டு வந்து அதுதான் நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ ஓகே ஸோ அந்த வகையில் வந்து ஃபேமிலின்னு சொல்லும்போது வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் இப்போ தான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு. ஸோ ஒய்ஃப் அண்ட் அவங்களுமே வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ பொதுவாக யா கண்டிப்பாக ஸோ என்னோடய ஒய்ஃப் பேர் வந்து திவ்யா. ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க இப்போ அவங்க ஒர்க் பண்ணிட்டு இல்லை என் கூட தான் இருக்காங்க அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களும் என்னோடய ப்ரொஃபஷனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஒய்ஃபோட ஃபேமிலியும் சரி ஒய்ஃபும் சரி ஃபஸ்ட்டு வந்து ஐ மீன் இந்த ஒரு ப்ரொஃபஷன் பண்ணுறாரு இவ் இந்த ப்ரொஃபஷனில் இவரை இந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்றத வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நிறைய டாக்ஸ் ஜென்ரலாகவே இருக்கும் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை ரெகுலராக ஒரு ஜாப்க்கு போகிறவங்களுக்கு தான் வந்து பொண்ணு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ ஏன்னா அதையும் வந்து அந்த பேரியரையும் பிரேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் எது எது பண்ணாலும் உங்களோட ஹார்ட் கம்ப்ளீட்டாக கொடுத்து நீங்கள் பிடிச்சி பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமே வந்து உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு மேரேஜ் லைஃப்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில் ஐ மீன் ஒய்ஃபோட ஃபேமிலி ரொம்பவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஸோ இதுதான் அவர் பண்ணுறாரா ஓகே ஃபைன் அப்படின்ட்டு அந்த வகையில் எல்லாத்துலேயுமே நான் கம்ப்ளீட்டாக பிளெஸ்ன்னு தான் சொல்லுவேன் நான். ஓகே இது மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் பண்ணிட்டு இருக்கிற ப்ரொஃபஷன் அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மெஜிஷியன் அப்படின்னும்போது மெஜிஷியனோட மார்க்கெட் வந்து ஒயிட் மார்க்கெட் ஐ மீன் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பர்தே பார்ட்டியாக இருக்கட்டும் இல்லைனா ஒரு கார்பரேட் மார்க்கெட்டாக இருக்கட்டும் நிறையா பேர் வந்துட்டு இருக்காங்க. பட் மென்டலிசம்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டட் தான். சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பேர் இல்லை 4 பேர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் எங்களுக்கு அந்த ஒரு ரேஸ்ன்றது ஒன்று கிடையாது காம்படிஷன்றது ஒன்று கிடையாது. பட் இப்போ தான் மார்க்கெட் நாங்கள் பில்டப் பண்ணிகிட்ருக்கோம். கார்பரேட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கான மார்க்கெட் வந்து பயங்கரமாக இருக்குது பிகாஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து அடாப்ட் ஆகிட்டு நார்த் இந்தியாவில் வருது. நார்த் இந்தியாவிலேருந்து அடாப்ட் ஆகி தான் இப்போ சவுத் இந்தியாவில் வந்துட்டுருக்கு. ஸோ நார்த் இந்தியாவில் கொஞ்சம் வந்து இதை பற்றி அவேர்னஸ் நிறையா இருக்குது. சவுத் இந்தியாவில் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கறனால கொஞ்சம் பேருக்கு வந்து இதோட மார்க்கெட் நல்லாயிருக்கு. ஸோ ஃபினான்ஷியலாக இதுக்கான க்ரோத் வந்து டு பி ஃப்ரேங்க் நல்லாவே போயிட்டுருக்கு. நிறைய பேருக்கு அதுதான் தெரியுது இல்லை இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் பண்ணுறாங்க எப்படி வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்கன்னு. நான் கார்பரேட் கார்பரேட்னு ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா கார்பரேட்டில் தான் உங்களுக்கு இது ஷோ பண்ணுற ஐ மீன் அவங்களுக்கு தான் இதோட வேல்யூ நல்லா தெரியும். ஸோ அதுக்கான என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ புரிஞ்சு அவங்க பே பண்ணுறாங்க. ஸோ ஃபினான்ஷியலி ஐ மீன் லைக் நல்லாவே தான் போயிட்டுருக்கு. செலிப்ரிட்டி யார் உங்கள் டேலண்ட்டை பார்த்து ஓகே ஆக்சுவலாக நான் நிறைய பேருக்கு நான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் நான் சேனல்ஸ்லேயும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். செலிப்ரிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவருக்கு பண்ணியிருந்தேன் நான் ஒரு டார்லிங் ஒரு ப்ரோக்ராமுக்கு பண்ணியிருக்கும் போது. ஜெயம் ரவி அவருக்கு பண்ணியிருந்தேன் பர்சனலாக. அண்டு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுன்னா தனுஷ் அவருக்கு நான் பர்ஃபார்ம் பண்ணது தான். சி அவர் எப்படின்னா நிறைய விஷயம் அவர் தெரிஞ்சு வச்சுருப்பார் நிறைய புக்ஸ்லாம் அவர் படிச்சிருக்கிறதுனால அவர் எல்லாத்த பற்றியும் ஐ மீன் என்னோடய ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் கூட அவர் கொஞ்சம் நாலேஜ் இருக்குது தான். ஸோ ஈஸியாக வந்து எந்த ஒரு விஷயம் நீங்கள் சொன்னாலும் அவர் வந்து அவரை நம்ப வச்சிடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது முடியாது. ஸோ அந்த வகையில் வந்து அவர் நான் ஏதாவது ஒரு சொன்னேன் அப்படின்னா இது ஏன் நான் இப்படி பண்ணணும் இது என்ன விஷயம் இது இதனால தான் ஒர்க் ஆகுது அந்த மாதிரி நிறைய விஷயம் அவர் கேட்பார். ஸோ நான் அவருக்கு பர்ஃபார்ம் பண்ணும்போதே எனக்கு கொஞ்சம் ஆஹா இவர் நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்குறாரு. பொதுவாகவே ஒரு பர்ஃபார்மர் தான் லீட் எடுக்கணும்னு நினைப்பாங்கல்ல யார் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ. ஸோ அந்த வகையில் அவர்கிட்ட கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு ஈக்குவல் டேர்ம்ஸ் இருக்கிற மாதிரி ஒன்று ஒரு ஐ மீன் பர்சனாக இருந்தார். ஸோ இது வரைக்கும் நான் பண்ணதுலேயே வந்து ஐ மீன் அப்ரிஷியேட் பண்ணதுலேயும் சரி அதை பற்றி ஷேர் பண்ணி அதை தெரிஞ்சு என்னன்றதை வந்து புரிஞ்சு வந்து ஏற்றுக்கிட்ட ஒரு பர்சன்னா ஆக்டர் தனுஷ் அவர் தான்.
ஃபீல்டில் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு உங்களுடைய எய்ம்? ஓகே, அதுதான் நான் இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஐ மீன் ஓப்பனாக இந்த பிளான்ஸ் நான் இப்போ ரிவீல் பண்ண முடியாது, ஏன்னா நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அது வந்து இந்த ப்ராஜெக்ட்ன்றது வந்து ஒரு சீக்ரெட்டான ப்ராஜெக்ட் தான். பட் ஜென்ரிக்காக நான் சொல்லணும் அப்படின்னா மென்டலிசம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அதை தெரியப்படுத்துறதுக்காக சில பிளான்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன், லைக் நிறைய செலிபிரிட்டிஸை மீட் பண்ணி அந்த செலிபிரிட்டிஸ் மூலிமா அவங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணி, ஸோ அது கொஞ்சம் நிறைய பேருக்கு ரீச் பண்ணுறது அப்படின்றது. இது எனக்காக மட்டும் கிடையாது, இந்த ஆர்ட் டெவலப் ஆச்சுன்னா நாளைக்கு இதை பார்த்துட்டு என்ன மாதிரி ஃபாலோ பண்ணி நிறைய பேர் கற்றுக்குறாங்கன்னா ஸோ அது அவங்களுக்குமே அந்த பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த ஃப்ரெட்டர்னிட்டியை வந்து நல்லா கொஞ்சம் அப்லிஃப்ட் ஆகி போகும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ மறக்க முடியாத ஷோன்னா என்ன சொல்வீங்க? ஒரு 100,000 பேர், 50,000 பேர் இந்த மாதிரி மறக்க முடியாத ஸ்டேஜ், ஸ்டேஜில் வந்து உங்களை பாராட்டும் போது அப்பா அம்மா பக்கத்தில் இல்லை அப்படின்ற ஒரு வருத்தம் உண்டா? பொதுவாகவே நான் ஷோ பண்ணும்போது அப்பா அம்மா இவங்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க, மோஸ்ட்லி ரேராக தான் ஏதாவது ஒரு ஷோவுக்கு வந்து வருவாங்க. ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஷோ இது மாதிரி செலிபிரிட்டிஸ்க்கு யாராவது பண்ணோம்னா மட்டும்தான் நான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறது. அதுவும் அவங்க வரணும்னு இல்லைனா கூட நான் இருக்கணும்னு எதிர்பார்த்து கூட்டிகிட்டு போவேன். மறக்க முடியாத ஷோ வந்து ஆக்சுவலாக நிறையா இருக்குது, எனக்கு எல்லா ஷோவுமே ஆக்சுவலாக ஸ்பெஷல் ஷோ தான். கார்ப்ரேட்டில் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கறனால இப்போ ரீசெண்டாக நடந்தது, ஐ மீன் ஒரு லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட் நான் சொல்கிறேன். நான் இந்த மென்டலிசமில் வந்து ப்ரெடிக்ஷன்ற ஒரு விஷயம் வந்து பண்ணுவோம் எப்போவுமே, என்னென்னா நடக்க போகிற விஷயத்தை வந்து முதலே ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு என்வலப்பில் எழுதி சீல் பண்ணி வச்சுருவோம். அந்த விஷயம் முதலே ரிவீல் பண்ண மாட்டோம், நடந்ததுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சு நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது மேட்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நான் ரெகுலராக நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் நிறைய விஷயம் ரேடியோவிலலாம் பண்ணியிருக்கேன் நான், நிறையா இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கார்ப்பரேட்டில் பண்ணும்போது ப்ரெடிக்ஷன் நான் பண்ணியிருந்தேன், ப்ரெடிக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த கம்பெனி சிஇஓ வந்தார், பர்சனலாக அருண் அந்த மாதிரி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னாரு. ஒரு சிஇஓ வந்து நம்மளை இந்த ஷோ பற்றி பேசுகிறாரு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால நான் வேற ஒரு தாட்ஸ்லேருந்து ஓகே சார் பேசலாம் அப்படின்னு. அப்புறம் அவர் வந்து என்கிட்ட கேட்டார், நீங்கள் இந்த மாதிரிலாம் எந்த லெவல் வரைக்கும் உங்களால் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னாரு. பண்ணலாம் சார், எதுனாலும் பண்ணலாம் அப்படின்னாரு. நீங்கள் ஏன் கம்பெனியில் ஜாயின் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டு அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள் சார், எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். ஸோ இந்த மாதிரி அவருக்கே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்தது, ஏன்னா ஒரு ஐ மீன் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்படின்னா நான் பண்ணுற விஷயம் வந்து அவங்களுக்கு ப்ரொடக்டிவாக இருக்குமே அப்படிங்கிறது ஒரு கார்ப்பரேட். அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஆல் பிஸ்னஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும். பட் நான் சொன்ன ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எனக்கு ஒரு எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இது இது என்டர்டெயின்மெண்ட் லெவலில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேனே தவிர பர்சனல் என்னோடய விஷயத்துக்கோ இல்லைனா வந்து ஒரு இல்லீகலாகவோ இல்லை நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ஒரு ராங் இதுக்காகவோ பண்ணுறது வந்து இட்ஸ் அகெயின்ஸ்ட் மை மாரல், அதை நான் பண்ணுறதில்ல. பட் நான் அவர்கிட்ட நான் ஜென்டலாக சொன்னேன், இல்லை சார் அது ப்ராக்டிக்கலி கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் நிறையா இருக்குது, கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஐ மீன் அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அவர்கிட்ட பிளண்ட்டாக நம்ம இல்லை சார் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா அது நம்ம ஈகோ டெஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்றனால. பட் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா எல்லாருக்குமே அதான் கேட்பாங்க, சார் நீங்கள் இப்போது லாட்ரிலாம் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுவீங்களா இல்லைனா வந்து ஏதாவது ஒரு மேட்ச்லாம் ஒன்று பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் நாங்கள் மேட்ச்லாம் கூட ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு இது வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அப்படி கேட்கும்போது கேட்குற எல்லாருமே எதுக்காக கேட்பாங்கன்னா அதை ஒரு பெட்டிங்காக யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அதை ஒரு மணியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கோ பண்ணுவாங்க. பட் என்னோடய தாட் எல்லாமே வந்து பியூர்லி என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதை ஒரு மானிட்டரி பெனிஃபிட் இருக்காது, நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம் அதை அவங்க வந்து பார்க்குறாங்க அப்ளோஸ் பண்ணுறாங்க அதை என்ஜாய் பண்ணுறாங்கன்றது இருக்கும். பட் அந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து அவர் கேட்டபோது நான் அஃப்கோர்ஸ் ஆஃபர் டினே பண்ணிட்டேன் நான். ஏன் அப்படின்னா பண்ணணுன்னா நானே எனக்கே ஓனாக பண்ணிக்கலாம், பட் இன்னொரு கம்பெனிக்கு நான் பண்ணணும் அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் அது என்னோட மாரல் திங்கில் வராதுங்கிறதுனால ஸோ ஜென்டலாக நான் அது டினே பண்ணிட்டேன். தட்ஸ் ஒன் அன்ஃபர்கட்டபிள் மூமெண்ட். தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே, ஸோ நான் இந்த இயரோட சேர்த்து ஆக்சுவலாக 18th இயர் நான் என்னோடய கரியர் நான் போயிட்டுருக்கிறது. ஸோ மேஜிக் அண்ட் எஸ்கேப் அண்ட் மென்டலிசம் இதெல்லாமே சேர்த்து பண்ணிகிட்டு இருந்தேன் நான். 18th இயர் போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பேரண்ட்ஸ், அம்மா அப்பா அண்டு இப்போ ஒய்ஃப் அண்ட் ஒய்ஃபோட ஃபேமிலிஸ் இன்லாஸ் அவங்க எல்லாருக்குமே. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட், அண்டு என்னோடய குருஸ் ரெண்டு பேர், ஒன்று வந்து வடிவேல் பிள்ளை அப்புறம் மேஜிக் மோகன் ஒருத்தர் இருக்கார். ஸோ ரெண்டு குரு, ஐ மீன் லைஃப்பில் நான் மீட் பண்ண எல்லாருக்குமே, ஈச் அண்ட் எவ்ரி ஒன் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லணும். பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு கூட தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் அப்படின்னா
நாளைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு கூட நீங்கள் இன்ஸ்பயர் ஆகி நீங்களும் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்ம் பண்ணணும் இல்லை நானும் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கூட அஃப்கோர்ஸ் கற்றுக்கலாம், யாருனாலும் கற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னோடய லைஃப்பில் நான் மீட் பண்ண பர்சன் எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஓகே இவங்க இது பண்ணுறாங்க, இவங்ககிட்ட இது ஸ்பெஷலாக இருக்குது, இவங்க நல்லா பேசுகிறாங்க, இவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுறாங்க, எல்லா விஷயமே நான் அப்சர்வ் பண்ணுவேன். அஃப்கோர்ஸ் என்னோடய ஒர்க் அது தான், ஸோ நேச்சராகவும் மாறிடுச்சு. ஸோ எல்லாமே இருக்கிறதுனால ஈச் அண்ட் எவ்ரி ஒன் வந்து நான் தேங்க்ஃபுல்லாக தான் நான் இருக்கேன் நான். ஸோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு மறக்காமல் ராஜ் வெப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.